ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான சவ் சவ் கடையல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான சவ் சவ் கடையல் செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சவ் சவ் கடையல் செய்யறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் சவ் சவ் எடுத்துருக்கேங்க. இது தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். நான் வந்து இன்றைக்கி நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதையவே பொடி பொடியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட ஒரு 10-15 நல்லா க்ளீன் பண்ண கருவேப்பிலையும் அது கூடவே 2 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு, பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு 4 பல் பூண்டு 1 2 தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி எடுத்துக்கலாங்க. பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 1, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும். அதனால் இப்போ தக்காளி வதக்கும் போது இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொலையாக வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த தக்காளி நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேகட்டும் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டு நல்லா மசியை கொலையை வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலையை வதங்கினதுக்கப்புறமா அடுத்துதான் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். நீங்கள் சேர்க்குற தக்காளி நல்லா புளிப்பான தக்காளியாக இருந்தால் புளி சேர்க்கலை அப்படின்னா 4 தக்காளி சேருங்க. புளி சேர்க்குற மாதிரி இருந்தால் 2 தக்காளி சேருங்க, போதுமானதாக இருக்கும். புளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சவ் சவ்வை சேர்த்துக்கலாங்க. சவ் சவ் எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 பின்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் சாம்பார் தூளுக்கு பதிலாக தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்குறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துன மசாலா எல்லாமே இந்த சவ் சவ் கூட நல்லா கலந்துடணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த கடையில் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ, கொஞ்சம் திக்காக வேணும்னா 200 ml சேருங்க, கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கூட ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு விசில் விட்டுக்கலாங்க. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், சவ் சவ் நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்மாஷரோ இல்லை பருப்பு மத்தோ வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கொலையாக கடைஞ்சிட வேண்டாம். லைட்டாக அங்கங்கே இந்த சவ் சவ் தட்டுப்படுற மாதிரி கடைஞ்சி எடுத்திங்கன்னா இந்த கடையில் ரொம்பவே சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் கடைஞ்சி எடுக்க போகிறேன். உங்களுக்கு சவ் சவ் தட்டுப்படுற மாதிரி வேண்டாம் அப்படின்னா நல்ல கொலையாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு கடையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ லைட்டாக அங்கங்கே சவ் சவ் தட்டுப்படுற மாதிரி நான் கடைஞ்சி எடுத்துருக்கிறேன். இப்போ நமக்கு சுவையான சவ் சவ் கடையல் ரெடிங்க. இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. 1 கைப்பிடியிலேருந்து 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் மட்டுமே சேருங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1 10 கருவேப்பிலையும் 1/2 வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துருக்குறேங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா செவக்காக சுருங்க வதங்கி வரணும். எந்த அளவுக்கு நல்லா சுருக்காக வதக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கடையல் ரொம்பவே சுவையாக இருக்கும். நான் காமிச்சிருக்கிற மாதிரி நல்லா சுருங்க வதங்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறமா இந்த கடையில்
கடையில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இப்போ வதக்கின வெங்காயத்தை நம்ம இந்த சௌ சௌ கடையில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க சுவையான சௌ சௌ கடையல் ரெடி. இது இட்லி தோசை சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். சௌ சௌ விரும்பாத குழந்தைங்க கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சௌ சௌ கடையல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருங்க, கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.